வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா நான் ஒரு 5 பல் பூண்டு வந்து பொலிசாக கட் பண்ணியிருக்கேன், போட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ வந்து 2 வெங்காயம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, நான் 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பசுமையாக, அதை ஊற்றிடலாம். தக்காளியை அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக நல்லா இருக்கும். தக்காளி வாடகம் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ மசாலா அரைச்சிடலாங்க. 4-5 முந்திரி போட்டுக்கலாம். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து 2 சில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். சீரகம் 1 டீஸ்பூன். இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மல்லிப்பொடி போடணுன்னா 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்து போடுங்க. நான் குழம்பு பொடி போட்டிருக்கேன். நல்லா மசாலா வடை நல்லா போகட்டும். இப்போ மசாலா வடை போயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அதை ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காய் அதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும்.
உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம், நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம மல்லியில் போட்டுட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிட்டு பீர்க்கங்காய் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.